சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் அந்தந்த தொகுதியில் இருக்கிற அனைத்து துறை அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து இதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் இதற்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து மாவட்ட அளவிலே 3 நாட்களுக்கு ஒரு முறை இதை குறித்து விவாதித்து இந்த நோய் பரவலையும் இறப்பையும் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனைகளையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையிலான இந்த குழுவிடம் நான் தெரிவித்திருக்கிறேன். அதுபோன்று இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் குழுவும் சேர்ந்து ஒரு வார காலம் முழு ஊரடங்கு அத்தியாவசிய தேவைகளான மருந்தகம் மருத்துவமனைகள் பால் பத்திரிகை ஊடகங்கள் இவற்றை தவிர மீதி பெரும்பான்மையவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் தொகுத்து தமிழக அரசு உங்களுக்கு அறிக்கையாக விரைவில் வெளியிடும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் இப்போது செய்து கொண்டிருக்கிற இந்த பணியை இன்னும் ஒன்றிய அளவில் வட்டார அளவில் மாவட்ட அளவில் விரிவுபடுத்தி மக்கள் இனி இந்த தொற்றுக்கு ஆளாகாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன். அதேமாரி வெறும் கோவாக்சின் கோவிஷீல்டு ரெண்டை மட்டும் நம்பி இல்லாமல் நம்முடைய அரசு இதர இப்போ ரஷ்யா கொண்டு வந்திருக்கிற தடுப்பு மருந்தை போன்று ஏனைய மருந்துகளை டபிள்யூஹெச்ஓ அங்கீகரித்திருப்பதையும் வாங்கி அனைத்து மக்களுக்கும் பயன்பட தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறேன். என்எல்சி நிறுவ இருக்கின்ற ஆக்சிஜன் பிளான்ட்டை கடலூர் மாவட்டத்துடைய மருத்துவக் கல்லூரிக்கும் சிதம்பரம் ராஜா மருத்துவக் கல்லூரிமனை மற்றும் பண்டூட்டி வட்டார தலைமை மருத்துவமனை கடலூர் தலைமை மருத்துவமனை போன்ற இடங்களில் நிறுவி தட்டுப்பாடு இல்லாத ஆக்சிஜன் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தற்போது கடலூர் மாவட்டத்திற்கு 2.5 KL மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. தேவை ஒரு நாளைக்கு 7 KL இருக்கிறது. இது போதாது. இதனால் தான் நேற்றைய ஒரு சம்பவம் கூட அங்கே நடந்திருக்கிறது. அதனால் தொடர்ந்து தட்டுப்பாடற்ற அங்கே ஆக்சிஜன் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன். அதேபோல் அஜித்ரோமெசின் உள்ளிட்ட உயிர்காக்கும் மருந்துகளும் தற்போது பல கிராமப்புற பிஹெச்சிலே இல்லை என்கிற சூழல் இருக்கிறது. அரசு இவற்றையெல்லாம் வழங்க முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையும் நான் முன்வைத்திருக்கிறேன். மேலும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம் வருங்காலத்தில் 1,05,000 கிடைக்கும் என்று கருதுகிறேன். அதை முன்கூட்டியாகவே இந்த கொரோனா பேரிடர் காலத்திற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கைகளில் நான் டிடியாக எடுத்து இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் கரங்களில் ஒப்படைத்திருக்கிறேன். இது என்னாலான சிறு உதவியை நம்முடைய அரசுக்கு தந்திருக்கிறேன். இதை தவிர்த்து என் தொகுதி முழுக்க இருக்கிற வட்டார தலைமை மருத்துவமனை மற்றும் 8 PHC என்று சொல்லக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ₹10 லட்சம் செலவில் மருந்துகள் மாத்திரைகள் உயிர்காக்கும் கருவிகள் போன்றவற்றை இன்றைக்கு கொள்முதல் செய்திருக்கிறேன். திங்கட்கிழமை அங்கிருக்கிற மருத்துவ அலுவல் பெருமக்கள் ஊடாக ஒப்படைத்து எல்லா மருத்துவமனைகளிலும் எந்த மருந்து மாத்திரைகள் கை க்ளோஸ் மாஸ்க்கு போன்ற இதர உபகரணங்கள் கிட்ஸு இவை இல்லை என்கிற சூழல் இல்லாமல் இவை அணிந்து பாதுகாப்போடு செவிலியர்கள் மருத்துவர்கள் உதவியாளர்கள் முன்களப் பணியாளர்கள் பணி செய்வதற்கு ஏதுவான உதவியும் நான் மேற்கொண்டிருக்கிறேன். மேலும் இந்த ஊடக சந்திப்பினூடாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தன்னார்வர்கள் சமூக அமைப்புகள் தானாக முன்வந்து இந்த உயிர்காக்கும் பொறுப்பில் இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இவர்களுக்கான இந்த பாதுகாப்பு சாதனங்களை முன்வழங்க வர வேண்டும். அதுபோன்று தானாக ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய கருவிகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அதை வாங்கி சிறு சிறு பிஹெச்சி மற்றும் வட்டார மருத்துவமனைகளை வழங்கி கிராமப்புறங்களுக்கு இது பரவலாகி கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கு சமூகத்தின் மீது அக்கறை உள்ள நல்ல உள்ளம் படைத்த தொண்டு உள்ளம் படைத்த பணக்காரர்கள் பல நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கிறேன். குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்காகவும் இபி என்கிற நம்முடைய மின்சாரத்துறை தொழிலாளர்களையும் முன்களப் பணியாளர்களாக கருதி அவர்களுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்கிற கருத்தையும் நான் கடிதமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஊரடங்கு குறித்து கருத்துக்கள் கேட்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அரசாங்கம் கொரோனாவை கட்டுப்படுத்துகின்ற வகையில் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் உங்களது ஆதரவை தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் ரெம்டெசிவிர் மருந்துகள் பிளாக் ஃபங்கஸுக்கான மருந்துகள் அம்போட்டெரிசின் பி என்கின்ற ஒரு இன்ஜெக்ஷன் இந்த மருந்துகள் எல்லாம் அரசினை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். பிறகு ஊரடங்கு அமல்படுத்துகின்ற வேளையில் பொருளாதாரம் எதுவும் பாதிப்பில்லாத வகையிலும் அரசு எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். கிராமப்புறங்களில் இப்போது தொற்று அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் கிராமப்புறத்தில் உள்ளவர்கள் ஐசோலேஷன் ஆக தனியாக பள்ளிகளிலும் ஆக தனியாக ஒருங்கியிருந்து அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்ததற்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக
எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதே நேரத்தில் இப்பொழுது தீயணைப்பு படையினர், அப்பொழுது மின்சார வாரியத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வீடுகளில் கேஸ் போடக்கூடியவர்களுக்கு முன்கள பணியாளர்கள் லிஸ்டிலே சேர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மற்றும் அரசு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் எங்களது பாரதிய ஜனதா கட்சி ஒத்துழைப்பு தருகிறோம் என்று உறுதி கொடுத்திருக்கிறோம். இன்று கொரோனா தடுப்பு ஆலோசனை குழு கூட்டம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் என்னை ஓர் உறுப்பினராக்கிய முதல்வர் அவர்களுக்கும் பரிந்துரை செய்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்தேன். இதில் அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளை முழு ஊரடங்கையும் அதாவது எந்த விதமான ஒரு தளர்வின்றி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஊரடங்கை நானும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் ஆதரிக்கின்றது. இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்ற மருத்துவ முன்களப் பணியாளர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நோய் தொற்று பரவுவதும் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நலமாக இருக்குவதற்கும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். உங்களைப் போன்ற ஊடக நண்பர்களும் வந்து பத்திரிகையாளர்களும் ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக தடுப்பூசி போட அச்சப்படுகின்ற மக்களுக்கு அதில் எந்தவித ஒரு சைடு எஃபெக்டும் வராது, நீங்கள் தடுப்பூசியை தாராளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஊரடங்கை இன்னும் கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஊரடங்கு அறிவிக்கப்பட்டால் மட்டும் போதாது, மனிதாபிமான அடிப்படை என்ற பெயரிலே காவல்துறை கொடுக்கின்ற சில தளர்வுகள் நிறுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும். தடுப்பூசி போடுவது ஒன்றுதான் முழுமையாக மக்களை பாதுகாக்கின்ற செயல். ஆனால் மத்திய அரசின் தரப்பிலிருந்து தமிழகத்திற்கு கொடுக்கின்ற தடுப்பூசி தேவையான அளவுக்கு வரவில்லை. 130 கோடி மக்களுக்கு 20 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறோம் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதன்படி பார்த்தால் தமிழகத்தினுடைய ஜனத்தொகைக்கு 1,15,00,000 பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும், தடுப்பூசி வந்திருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசிலிருந்து 77,00,000 தடுப்பூசி தான் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. 40,00,000 தடுப்பூசி மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்தது போல ஒரு சரியான பகிர்வாக இல்லாமல் தமிழகத்திற்கு வராமல் இருக்கிறது. அதை மத்திய அரசு உடனடியாக கொடுக்க வேண்டும். இன்று 2வது முறையாக சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தலைவர்களுடன் கொரோனா என்ற இந்த பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கான ஆலோசனை கூட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடத்தினார்கள். அதிலே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பங்கு கொண்டேன். கடந்த மே 10ஆம் தேதி முதல் தமிழகத்தில் சில தளர்வுகளுடன் ஊரடங்கு நடைமுறையில் இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த பெருந்தொற்றினுடைய பெருக்கம் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பெருந்தொற்று கையாள்வதற்காக ஊரடங்கை நீடிப்பதற்கு குறித்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருத்து கேட்டார்கள். அனைத்து கட்சி தலைவர்களும் ஒருமித்து கடுமையாக ஊரடங்கு தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் வருகின்ற 24ஆம் தேதி முதல் ஒரு வார காலத்திற்கு தளர்வுகள் இல்லாத ஊரடங்கு தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவது என்று இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில்
மக்களுக்கு தேவையான காய்கறி பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை விநியோகம் செய்வதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கும் என்றும் தமிழக அரசு இந்த கூட்டத்திலே தெரிவித்தது. இந்த ஊரடங்கினால் பொருளாதாரத்தில் நலிவடைந்த கூடிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தை நாங்கள் எல்லாம் எடுத்து சொன்னோம். அதை பரிசீலித்து உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பங்கு கொண்டு நான் பேசிய போது இந்த ஹோம் குவாரண்டைன் என்ற வீட்டு தனிமைப்படுத்துதல் அது குறித்து அரசு ஒரு மறு ஆய்வு செய்ய வேண்டும். காரணம் கிராமப்புறங்களில் சின்னஞ்சிறு வீடுகளிலே கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரே அறையில் ஒரே வீட்டிலே தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த தொற்று பரவுவதற்கான காரணியாக அது அமைந்து விடுகிறது. எனவே இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் என்று சொல்லக்கூடிய அளவில் அரசே தனிமைப்படுத்துதலுக்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்.